ஹலோ கைஸ் வெல்கம் டு த எம் ஸ்கொயர் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு மூணு சப்ஜெக்டோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோங்க என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அனாலசிஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்ஸ் சரி ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்னில் வந்துட்டு நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பவர் சிஸ்டம்ஸ் அடுத்து ஹெச்பிடிசி அண்ட் இஹெச்பிடிசி அப்புறம் டிசி டிஸ்ட்ரிபியூட்டர் வித் எக்கனாமிக் லோட்ஸ் இது முக்கியமான கொஸ்டின்னு ஸோ அதனால் தான் ரெண்டு ஸ்டார் பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் ஆஃப் த்ரீ ஃபைவ் ஓவர்ஹெட் லைன் இன் சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் இந்த கொஷின்ஸில் கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க யூனிட் டூவில் கொரோனா அதோட ஃபுல் டாப்பிக்கை பாருங்கள் அடுத்து இண்டக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் அடுத்து நாமினல் அண்ட் டீ நாமினல் பை மெத்தட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் இதை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போங்க அடுத்து ரியல் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ இன் ட்ரான்ஸ்மிஷன் லைன் பவர் சர்க்கிள் டயக்ராம் அதாவது எந்தெந்த சாப்பெல்லாம் ஸ்டார் மார்க்ஸ் போட்டிருக்கோமோ அதை படித்து முடிச்சுட்டு இருக்கதெல்லாம் படிங்க யூ நெக்ஸ்ட்டு யூனிட் த்ரீ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி ஃபஸ்ட்டு படிச்சு முடிச்சுட்டு இன்சுலேட்டர்ஸோட ஃபுல் டாப்பிக்கும் படிக்கணும் அடுத்து கிரேடிங் ஆஃப் கேபிள்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் சாக்ரிலேட்டட் சம்ஸ் இந்த ஃபோர்த்து ஒன் கூட ரேர் டாபிக் தான் ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சிக்கலாம் அடுத்து யூனிட் ஃபோர் வந்துட்டு கிரேடிங் ஆஃப் கேபிலிட்டி இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டிசி கேபிலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இது மட்டும் நீங்கள் வந்துட்டு சாப்டர் ஃபோரில் படித்தா போதும் யூனிட் ஃபைவ்ல சப்ஸ்டேஷனோட டைப்ஸ் படிச்சுக்கோங்க வோல்டேஜ் கண்ட்ரோலோட டைப்ஸு அடுத்து இந்த மெத்தட்ஸ் ஆஃப் கிரௌண்டிங் இருக்குது இல்லையா இது வந்துட்டு ரேர் தான் வர்றதுக்கு ஸோ இருக்கக்கூடிய மூணு கொஸ்டினை படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு படிங்க அடுத்து ட்ரெண்ட்ஸ் இன் டிடி அதாவது இஹெச்விஏசி ஹெச்விடிசி அண்ட் ஃபேக்ட்ஸ் இதை மட்டும் படிச்சீங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் ஓவர் ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த கொஷின்ஸ் எது விஷயம் ஸ்கிப் பண்ணாதீங்க இதுவே வந்து நிறைய கொஷின்ஸ் ஸ்கிப் பண்ணி எடுத்தது ஸோ இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா மார்க்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செகண்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அனாலிசிஸ் இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்னில் அதாவது பெனிஃபிட்ஸ் யூசஸ் ப்ராசஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸை பற்றி ஃபுல்லாக படிச்சுக்கங்க அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய கான்செப்ட் ஏன்னா மூணுல ஏதோ ரெண்டு இது வந்து கேட்டுருவாங்க அடுத்து கிளீன்சிங் இன்டெகிரேட்டிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் டேட்டா இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொஸ்டினாக வரும் அடுத்து தேர்டு டேட்டா அனாலிசிஸ் அண்ட் பில்டிங் அப்ளிகேஷன்ஸ் ஓகே அடுத்து செகண்டில் கோரிலேஷன் இது ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும் அடுத்து ஸ்கேட்டர் பிளாட்ஸ் ரெக்ரெஷன் இது ரெண்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான திங் அடுத்து லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் ரிக்ரெஷன் லைன் இது படிச்சுக்கோங்க அடுத்து யூனிட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் சாம்பிளிங் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ரேண்டம் சாம்பிளிங்ன்றது டூ மார்க்கில் கேட்குறக்கான சான்சஸ் ஹை அடுத்து சாம்பிங் டிஸ்ட்ரிபியூஷன் அடுத்து ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் டெசிஷன் ரூல் டெசிஷன் ரூல் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான திங் அடுத்து இசர்டஸ்ட் ப்ரொசீஜர் ஏன்னா இசர்டஸ்ட் ப்ரொசீஜர்ன்றது முன்னாடி இருந்த ரெகுலேஷன்லருந்து வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யூனிட் ஃபோரில் டூ ஃபேக்டர் அனோவா இன்னொருதில் சில புக்ஸில் வந்துட்டு டூ வே கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனோவான்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து இன்ட்ரோடக்ஷன் டூ சீஸ்கொஎஸ்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இந்த சாப்டரை அளவுக்கு நீங்கள் இந்த கொஸ்டினில் மூணுமே வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது அடுத்து யூனிட் ஃபைவ்ல சீரியல் கோரிலேஷன் ஆட்டோ கோரிலேஷன் அடுத்து டிஓடிஏ டோட்டா அடுத்து வெயிட்டர் ரீசாம்பிளிங் அண்ட் ரீசாம்பிளிங் யூஸிங் ஸ்டாட்ஸ் மாடல்ஸ் இந்த ஸ்டாட்ஸ் மாடல்ஸை வச்சு ரீசாம்பிளிங் பண்ணுறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதில் அடுத்து ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்ஸ்க்கு இது ஃபஸ்ட் இயர்ஸ்க்கான பேப்பர் அதாவது தமிழை வந்துட்டு இங்கிலீஷ் வேறு மொழியில் வந்துட்டு படித்து எழுதுகிறவங்களுக்காக இங்கிலீஷில் வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் யூனிட் ஒனில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது மாதிரியும் செகண்ட் ச செகண்ட் கொஸ்டின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் லிட்ரேச்சர் இன் தமிழ் அதாவது சங்ககால இலக்கிய சங்ககால இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இதில் வந்துட்டு தமிழோட டெவலப்மெண்ட் என்ன அதுக்கு வந்துட்டு பாரதியார் மற்றும் பாரதிதாசனோட கான்ட்ரிபியூஷன் அடுத்து தேர்டு வந்துட்டு செக்யுலர் நேச்சர் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் இன் திருக்குறள் இதை மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் இன் திருக்குறள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் இன் சங்கம் லிட்ரேச்சரும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் யூனிட் டூவில் ரோல் ஆஃப் டெம்பிள்ஸ் இன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் லைஃப் ஆஃப் தமிழ்ஸ் அதாவது தம தமிழர்களோட வாழ்வு முறையில் வந்துட்டு கோயில்கள் வந்துட்டு சமூக மற்றும் பொருளாதார அமைப்பில் வந்துட்டு எவ்வளோ முக்கியம் அதோட பங்களிப்பு என்னன்னு சொல்லி சொல்கிறது அடுத்த ரெண்டாவது கொஸ்டின்னா மிருதங்கம் யாழ் மற்றும் நாதஸ்வரம் இந்த மூணு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி கேட்குறக்கான சான்சஸ் அதிகம் தேர்டு வந்துட்டு திருவள்ளூர் ஸ்டாச்சு அட் கன்னியாகுமரி திருவள்ளூர் சிலை கன்னியாகுமரியில் இருக்க இல்லையா அதை பற்றி ப்ரீஃப் நோட் கேட்பாங்க ஃபோர்த்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மேக் பண்ணுறதுக்கானது அடுத்து யூனிட் த்ரீயில் இதில் ஆக்சுவலாக வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஆர்ட் பற்றி தான் ஸோ இதில் எல்லாமே நீங்கள் படிக்கணும் இந்த இதில் வந்துட்டு ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது அதுலேயும் சிலது உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோன்னு பார்த்தோம்னா தெருக்கூத்து கரகாட்டம் சிலம்பாட்டம் வளரி இதெல்லாம் வந்து சேர்ந்த மாதிரி ஒரு கொஷினாக கேட்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிட்டு அடுத்து வெள்ளுப்பாட்டு கனியின் கூத்து அண்ட் ஒயிலாட்டம் படிச்சுக்கணும் ஃபோர்த் யூனிட்டில் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்ஸில் தமிழர்களின் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா அது அடுத்து சங்ககால இலக்கியத்திலிருந்து தொல்காப்பத்தி தொல்காப்பியத்திலிருந்து எடுக்கப்பட்ட ச அக மற்றும் புற இல புறம் இந்த கான்செப்டை பற்றி படிக்கணும் அடுத்து சோழர்களின் பன்னாட்டு வியாபாரமாக இருக்கட்டும் பன்னாட்டு படையெடுப்பாக இருக்கட்டும் இது பண்ணட்டும் ஓவர்சீஸ் கன்கொஸ்ட் ஆஃப் சோலாஸ் அடுத்து சங்ககாலத்தில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டூரிங் அண்ட் சோலா ஏஜஸ் ஜூரிங் சங்கம் ஏஜ் யூனிட் ஃபைவ்ல விடுதலை போராட்ட களத்தில் தமிழர்களின் பங்கு அதாவது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்ஸ் டு இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மேனஸ்கிரிப்ஸ் அண்ட் பிரிண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் புக்ஸ் ஃபிஃப்த் சாப்டர் இந்த ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்மாக படிக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு கொஸ்டின் ஏதோ ஒரு கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கான சாய்ஸாக வந்துடும் ஸோ இனி வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு கேளுங்கள் அதுக்கான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் இந்த வீடியோ படிச்சுருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ